இளைஞர்கள் இப்படி எல்லாரும் சேர்ந்து நிலா வெளிச்சத்துல நிலா சாப்பிட்டுருக்காங்க. ஒரு கிராமத்தின் சூழல்ல நிலாவுடைய வெளிச்சம் படித்துக் கொண்டிருக்கிறது. அவங்க என்ன சாப்பிட்றாங்க, அந்த உணவுல என்ன இருக்கு, அந்த உணவினுடைய பயன் என்ன, எல்லாத்தையும் அறிஞ்சு அந்த இடத்துல அன்பு குறைந்து அவர்களுக்கு உணவு பரிமாறப்படுகிறது. நலமான உணவை சாப்பிட்டு அந்த மக்கள் ஆரோக்கியமா வாழ்ந்துருக்காங்க. இப்ப நான் ஆரம்பிக்கும் போது சொன்னது வந்து ஒரு கற்பனை. ஆனா விஷயம் என்னன்னா, இப்ப இருக்கக்கூடிய தலைமுறைக்கு தான் இது கற்பனை. ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தலைமுறைக்கு இது வந்து ஒரு கொடுப்பனை. இங்க இருக்கிறதே நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு சூழல் தாக்கத்தை வந்து முடியும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய தலைமுறைக்கு இப்படி ஒரு வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு இல்லையா. எப்போ நம்ம கூட்டு குடும்ப கலாச்சாரத்தை தொலைத்து உணவு இலக்கணத்தையும் தொலைத்தோமோ அப்பயே நம்முடைய ஆரோக்கியத்தையும் நம்ம தொலைச்சோம். இதுதான் அனைத்துக்குமான ஆரம்ப முறை அப்படின்னு சொல்லலாம். எப்படி ஒரு மொழிக்கு இலக்கணம் இருக்கிறதோ, எப்படி ஒரு மொழி இலக்கணம் வளராக்குகிறதோ, கவித்துவமாக்குகிறதோ, அது போல உணவிற்கும் ஒரு இலக்கணம் தேவை. யார் எப்படி சாப்பிடணும், இளைஞர் எப்படி சாப்பிடணும், ஆண் எப்படி சாப்பிடணும், பெண் எப்படி சாப்பிடணும், குழந்தைகள் எப்படி சாப்பிடணும், பெரியவர்கள் மூத்தவர்கள் எப்படி சாப்பிடணும்னு ஒரு இலக்கணம் இருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த இலக்கணத்தை எல்லாத்தையும் தொடச்சிட்டு ஏதோ ஒரு முட்டுச்சத்துல போய் நோய்களையும் கூட்டிட்டு போய் முட்டிட்டு போய் நிற்கிறோம். இதனால ஏற்பட்ட மிகப்பெரிய பிழை என்னன்னு பாத்தீங்கன்னா, தொற்றா நோய்கள். முன்னெல்லாம் தொற்றக்கூடிய நோய்களால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் இப்ப நம்ம தடுத்துட்டோம். இப்ப நம்மளுடைய பேசுபோக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, தொற்றாத நோய்கள், அதிகுறுதி எழுத்தம் சொல்லப்படக்கூடிய பிபி, நீரிழிவு சொல்லக்கூடிய சுகர், இருதய நோய்கள், மனநோய்கள், குழந்தை துணை பிரச்சனை, இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து இப்ப நம்மளை வந்து ஆட்சிப்படுத்தணும். அதிகரித்து இருக்கக்கூடிய அகால மரணங்களை பற்றி நம்ம பேசணும். முன்னெல்லாம் இந்த அகால மரணங்கள்னாலே மோஸ்ட்லி ரோட் டிராபிக் ஆக்சிடென்டால, அதாவது சாலை விபத்துகளால தான் இளவயத மரணங்கள் நடக்கும், அகால மரணம் சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு மாரடைப்பால இளவயத்து மரணங்கள் வந்து பல மடங்கு அதிகரிச்சு 25 வயது இளைஞருக்கு மாரடைப்பு ஏற்படக்கூடிய சூழலை நம்ம படிச்சுக்கோம். யாராவது நினச்சி இப்போ மாரடைப்பு வந்து ஒரு 30 வயசு கீழே வருவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து வந்துட்டு இது வந்து ஒரு மிகப்பெரிய கஷ்டப்படக்கூடிய விஷயமாக பார்க்கலாம். அதே மாதிரி நீரிழிவு சொல்லக்கூடிய சுகர் வந்து முதல்லாம் யாருக்கும் எப்பயாவது இருந்தது. அதே மாதிரி அப்பா கண்டா குழந்தைக்கு வரும், அம்மா கண்டா பையனுக்கு வரும் அப்படின்ற மாதிரி நிறைய நம்ம பத்துலாம் போட்டு பார்ப்போம். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. நீங்க தவறான உணவுகளை பின்பற்றீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு நீரிழிவு நோய் வந்தே தீரும். அதே போல குழந்தைகளை பிரச்சனை ரொம்ப அதிகரிச்சுட்டு இருக்கு. ஆனா அது எளிதில் தீர்க்கக்கூடிய விஷயம் தான். ஆனா அதையும் வணிகமா பயன்படுத்திட்டு இப்போ நிறைய செயல்பாடுகள் போயிட்டு இருக்கு. கடந்த 1 வருஷத்துல நீங்க திரும்பத்தோட பாத்தீங்கன்னா 4 கட்டத்துல இப்ப பயன்கள் வந்து அதிகரிச்சிருக்கு. இந்த வணிகமா பாக்குறதா, இல்ல ஆரோக்கியமான சூழலா பாக்குறதா, இது எப்படி பாக்குறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அனைத்தையுமே வணிகமாக்கக்கூடிய சூழல நம்ம பார்க்கும்போது இதையும் நம்ம வந்து வேறு விதமா தான் வேறு கோணத்துல பார்க்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி மனநோய்கள், 10,000 ஒருவருக்கு 1,000 ஒருவருக்கு இருந்த மனநோய் இன்னைக்கு 100 ஒருத்தருக்கும் மனநோய் இருக்கு. நமக்குள்ளேயே நிறைய மனநோய்கள் இருக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம ஒரு இறுக்கிய சூழல வந்து பயன்படுத்தணும். இந்த தொற்று நோய்களிலிருந்து பாதிப்புல இருந்து நம்ம மீளணும். நிச்சயமா நம்முடைய உணவு இலக்கணத்தை அழகாக அமைத்துக் கொள்ள வேண்டும். உணவு கூடி சிறப்பாக நாம் செயல்படுத்த வேண்டும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்தது, எல்லாருக்கும் தெரியும், நம்ம அஜித் அவர்களுடைய வாழைப்படம். அதாவது ஒரு முக்கியமான நகைச்சுவை காட்சி இருக்கும். தாடி பாலாஜிக்கும், தாடி பாலாஜி அவர்களுக்கும், விவேக் அவர்களுக்கும் நிறைய இடையே நடைபெறக்கூடிய ஒரு உரையாடல். தாடி பாலாஜி அவர்கள் சொல்வார், அவருக்கு எல்லா நோயுமே இருக்குது, சுகர் இருக்கு, பிபி இருக்கு, தலைவலி இருக்கு, 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாது, காது கேட்காது, மூளை இருக்கு, காலாணி இருக்கு, இது எல்லா நோயுமே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு விவேக் அவர்கள் வந்து என்ன சொல்லுவாருன்னா, ஒரு உடம்புள்ள ஒரு கூட வியாதியா, இது ஒரே ஒரு மருந்து விஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகைச்சுவை காட்சியை முடிப்பாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் கைப்பற்றிச்சோம், அந்த நகைச்சுவை காட்சியை ரசிச்சோம். எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள இத்தனை வியாதி இருக்கும் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நம்மளுக்குள்ளேயே நிறைய தாடி வளர்ச்சிகள் உள்ளாயிருக்கும். உண்மைதானே, யோசிச்சு பார்த்தா நமக்கு பல சுகர்கள்லாம், வீதியெல்லாம், கொலஸ்ட்ரால் இருக்கு, இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இதுக்காக நம்ம விஷத்தை கொடுத்துட்டு தாக முடியாது. அதுக்கு என்ன நம்ம பண்ண தப்புட்ட பார்க்கணும், என்ன விஷமத்தனமான செயல்கள், விஷமத்தனமான உணவுகளை இருந்தனால தான் நம்ம இந்த பாதிப்புல வந்து சிக்கியிருக்கோம். ஸோ அதை வந்து நாம் நிச்சயமாக மாற்ற வேண்டும். பேஷண்ட் தகுந்த பிரச்சனைலாம் இருக்குது. அது வந்து என்னென்ன குடிமணம் தான் இருக்கு சொல்லுவாங்க, உள்ள மருத்துவமும் பழக்கத்தில் இருக்கு, வயசு எரிச்சல் இருக்கு, உணவு எதுக்கு இருக்குது அப்படின்ற குடிமணம் தான் இருக்கு வருவாங்களே தவிர இவ்வளோ நோய் எழுதிட்டு வரது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய 25 முதல் 30 வயதுல இருக்கக்கூடிய இளைஞர்கள் இவ்வளோ நோய் எழுதிட்டு வராங்க. மளிகை கடை வச்சு மாதிரி இன்னைக்கு நோய் இவ்வளவு இருக்குன்றது வந்து வருத்தப்பட வேண்டிய விஷயம். அதே மாதிரி இந்த மாத்திரைகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்வதும் பல மடங்கு வந்து அதிகரிச்சிருச்சு. அதுக்காக நான் வந்து மாத்திரைகள் வேணான்னு சொல்லலை, தேவைப்படும் பொழுது சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவத்தோடு சேர்ந்து ஒரு ஒருங்கிணைந்த மருத்துவம் நமக்கு தேவை. அலோபதி சுத்தமாக எடுத்து எடுத்துட்டு ஒரு நல்ல சூழலை நம்ம பயன்படுத்தி தான் முடியும். ஆனால் அதுக்காக உணவு தெரிஞ்சிருக்கு கூட நம்ம ஒரு மாத்திரையை போடணும். இது சாப்பாடு தெரிஞ்சிருக்கு தான், ஆனால் அதுக்கு ஒரு மாத்திரை. சமீபத்தில் டிவியில் நீங்கள் ஒரு விளம்பரம் பார்த்தா, நீங்கள் என்ன வேணால் சாப்பிடுவோங்க, எவ்வளோ அளவு வேணால் சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு முடிச்சு வரக்கூடிய பாடகங்களுக்கு இன்னும் எங்களுடைய டைஜஸ்டிவ் என்சைம் மாத்திரை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. தெரிவித்து
மருந்துகளை எடுத்துக்கோங்க. எவ்வளவு ஒரு கேடு கேட்ட விளம்பரம் அப்படின்னு அதை நினைச்சு பாருங்க. நம்ம எப்படிப்பட்ட சமுதாயத்துல இருந்து வந்தோம்னா மருந்தென வேண்டாமாம் யாருக்கு அறிந்தீர்கள் அச்சுறு போச்சு அப்படின்னு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதாவது முன்னாடி சாப்பிட்ட உணவை செரிச்சிருச்சா அப்படின்னு பார்த்து நீங்க அடுத்ததாய் உணவை அமைத்துக் கொண்டால் உங்களுக்கு நோய் வராது அப்படின்னு ஒரு அறம்சார் சிந்தனையை போதித்த சமுதாயத்துல இருந்து வந்தோம்னா நீங்க என்ன வேணா சாப்பிட்டுக்கோ எப்படி வேணா சாப்பிட்டுக்கோ அதனால வரக்கூடிய நோய்க்கு என்னுடைய மாத்திரையை சாப்பிட்டு என்னுடைய வணிகத்தை பெருக்கக்கூடிய அப்படின்ற ஒரு கேடு கேட்ட சமுதாயத்தில் வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். வந்து வெட்டப்படணும். நம்ம இந்த மாற்றத்தை வந்து எடுக்கிறது வந்து உங்களுடைய கையில ஒத்த மட்டும் எழுதியோ இல்ல பேஸ்புக்ல அதை பத்தி எழுதியோ இல்ல நிறைய பேர் அதை பத்தி சொல்றதாலேயே மாறிடும். ஒவ்வொருவரும் நாம் செய்யக்கூடிய தவறை நம்ம எப்படி வணிகம் வந்து நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கு, மீடியா தவறான பரப்புரையை கொடுக்குறவங்க எப்படி நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கு, அதை பார்த்து அந்த விஷயத்தான் நம்ம நிச்சயமா மாத்தியே ஆகணும். நீங்க எல்லாரும் வந்து என்ன சாப்பிடணும் தெரியாம நம்ம சாப்பிடுறோம் சரிங்களா? இப்ப நீங்க எல்லாரும் ஒருத்தர் பார்க்கற போராட்டையும் அதை கை கொடுத்து கேட்டு பாருங்க. ஒரு 5 to 10 seconds முடிக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சாப்பிட்றேன் நமக்கு தெரியாது. ஏன்னா அதுல என்ன பொருள் கலந்து இருக்கு, அதனுடைய பயன் என்ன அப்படின்னா நம்ம அடிச்சு இப்போது இருக்கக்கூடிய தலைமுறைகள் குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் குழந்தைகள் அப்படி சாப்பிட்றதில்ல. இந்த சூழல் முற்றிலுமா மாறிடுச்சு. பெரியவர்களும் நிறைய பேர் அந்த தப்பை செய்யறாங்க. ஸோ இந்தியாவில் நம்ம என்ன சாப்பிட்றோம், எதற்காக சாப்பிட்றோம் அப்படின்றத அடுத்த தலைமுறைக்கு உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அதை வந்து நீங்க மாற்றியாகணும். ஏன்னா வைப்பொழி ஏற்படுது அப்படின்னா நம்ம அடுத்து என்ன மாற்றம் சாப்பிட்றோம்னா யோசிக்கிறோமே தவிர இந்த பிரச்சனை ஏற்படுறதுக்கு என்ன காரணம், நம்ம அதுக்கு முன்னாடி என்ன உணவு சாப்பிட்டோம், எந்த அளவுக்கு சாப்பிட்டோம், எப்படி சாப்பிட்டோம் அப்படின்றது வந்து யாருமே யோசிக்கிறது கிடையாது. அதே மாதிரி எல்லா வீட்லையுமே ஃப்ரிட்ஜ் இருக்கும். அந்த இடத்துல அதை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். முதல் நாளும் தமசக்கறி அமுதையும் மருந்தோம் அப்படின்னு சித்தமர்த்தம். அதாவது பழைய நோய்களை தெய்வத்தை எடுக்காதீங்க, அது அமுதமாகவே இருந்தாலும் சரி அப்படின்னு சித்தமர்த்தம் பேசுவோம். ஆனால் நம்ம முதல் நாள் தமிழ் சாம்பார், நேற்று தமிழ் சட்னி, ஒரு வாரம் மணி வச்ச மீன் குழம்பு, 10 நாளைக்கு மணி வச்ச சிக்கன் குழம்பு, இல்லைன்னா சிக்கன் பீஸை வச்சு அதை எடுத்து சமைச்சு அந்த விஷ உணவை தான் நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம எல்லாருமே சொல்லுவோம் இந்த கரடி பானையெல்லாம் வரக்கூடிய போயிடுச்சு, குறிப்பாக மாடு இருக்கிற இடத்துல இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி கிடையாது. ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ஒரு கல்வி பானை கிடைக்கும். எதுன்னு தெரியுங்களா? நம்மளுடைய வயிறு தான் அந்த கல்வி பானை. வெந்தது, வேகாதது, மீந்து போனது, ஊசி போனது, பழைய சோறு, பழைய சோறு சாப்பிட்ற அந்த விஷயத்தை நம்ம சொல்லியே ஆகணும். இருக்கிறதுலையும் சிறந்த உணவு பழைய சாதம். அதாவது நிச்சயம்னு சொல்லுவாங்க, முதல் நாள் இரவு ஊற வைத்து அடுத்த நாள் அந்த 2000 நல்லாயிரம் அந்த வெற்றிக்கு அந்த மாதிரிலாம் கடிச்சிட்டு சாப்பிட்ற உணவு வந்து மிக மிக அற்புதமானது. அது நல்லது. நான் சொல்லக்கூடிய பழைய உணவு இந்த ஊசி போன விஷய உணவு தயவு செய்து அதை சாப்பிடவே சாப்பிட்றீங்க. குறிப்பாக நிறைய ஆசிரியர்கள் வந்துட்டீங்க, ஸ்கூலுக்கு போக வேண்டிய அவசரத்தில் நைக்க வச்சதையோ அடுத்து காலையில் செஞ்ச குழந்தைங்க அடுத்த நாள் அந்த மாதிரி அந்த செயல்பாடுகள் வந்து தயவு செய்து செய்ய வேண்டாம். அதே மாதிரி ஒவ்வொரு உணவையும் நொறுங்க சாப்பிடுங்க. நொறுங்க சென்றால் ஆயுள் நூறு அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா எல்லாரையும் வேகமாக முடிச்சுட்டு பொறுமையாக உட்காந்து மூணு உணவை எப்படி சாப்பிடணுன்னு தெரிஞ்சோம். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய தலைமுறை வேகமாக சாப்பிட்ற எல்லா வேலையும் எழுந்து போட்டு செய்யணுன்ற ஒரு நெருக்கமான சூழ்நிலை வந்து நம்ம பயணிச்சுக்கிட்டோம். அதையும் மாற்றோம். அதே மாதிரி மீண்டும் விரும்பே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதிக அளவான உணவை வந்து எடுத்துக் கொள்ளக்கூடாது. மீண்டும் விரும்பே தொடர்பு இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன், மீத்தேனையும் விரும்பாதீங்க. பெரும்பாலும் அந்த எண்ணம் இருக்கும் நினைக்கிறேன். மீனமும் விரும்பியா விரும்பாதீங்க, மீத்தேனையும் விரும்பாதீங்க. மீண்டும் திரும்பியும் சொல்றப்போ அதாவது நம்ம உணவு எதுக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா கலைப்பை ஏற்படுத்துறோம் இல்லைங்களா? ஆனால் கலைப்பு உண்டாத அளவுக்கு அதிகமான உணவு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படின்னா நிறைய இருப்பாங்க, தேவைக்கு அதிகமாக எல்லாமே வச்சுருப்பாங்க. ஒரு ஸ்வீட்டு பதில் 5 ஸ்வீட் அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வயிறு உப்பி அடுத்த நாள் சாப்பிடாத அளவுக்கு வந்து நெஞ்சு கட்டிட்டு இருக்கும். ஸோ அதிக உணவை வந்து அதை எடுத்துக்கொள்ளாதீர்கள். முந்தைய தலைமுறையில் எப்படி இருந்தாங்கன்னா எப்போதாவது கிடைக்கக்கூடிய நெல்லரிசி சோறுக்காகவோ அல்லது அசை உணவுக்காகவோ ஏன்னா எப்போல்லாம் ரேரான அந்த மாதிரி உங்களுக்கு உணவு கிடைக்கும் அப்போ மட்டும் இடுப்பில் இருக்கக்கூடிய வேட்டியை இலங்கிட்டு சாப்பிட்டு சீரை சாப்பிட்டுட்டு அதை கேட்ட உழைப்பை கொடுத்துட்டு ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு பொழுதுலையும் இடுப்பில் இருக்கக்கூடிய பெல்ட்டை ஃப்ரீ பண்ணிட்டு சுவைக்காக அடிமையாகி அந்த நாவிகள் பிரிக்கக்கூடிய அந்த சுவைக்காக அடிமைப்பட்டு அதிக உணவுகளை சாப்பிட்டு நோய்களுக்கு ஆளாக கொண்டிருக்கிறார்கள். ஸோ அதையும் நம்ம மாற்ற வேணும். நிச்சயமாக அந்த மாற்றத்தை முன்னெடுக்கிறதுனா பல்வேறு நோய்கள் வந்து நம்ம வந்துட்டு இருக்கோம். அடுத்து பேச வேண்டிய விஷயம் மோனோசோடியம் குளுட்டமேட் அப்படிங்கிற விஷயம். சரிங்கன்னா அஜினோமோட்டோ அப்படின்னு சொல்லி நீங்கள் மளிகை கடையில் வாங்குறீங்க. இது ஃபஸ்ட்டு சீன உணவுகளில் மட்டும் இடம் பெற்றிருந்தது. ஆனால் இப்போது சீன உணவுகள்லாம் விட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சமையலறையும் அந்த அஜினோமோட்டோ இருக்குது. மளிகை கடை லிஸ்ட்டு போட்டு போய் நீங்கள் ஸ்டோரில் வாங்குறப்போ மற்ற பொருளோடு சேர்த்து அஜினோமோட்டோ எழுதிட்டு போகக்கூடிய குறிப்புகளில் வந்து நம்ம பார்க்க முடியுது. அதில் இருக்கக்கூடிய பாடல்கள் வந்து மிக மிக பெரியது. அதை பற்றியே ஒரு மணி நேரம் பார்க்கலாம். அந்தளவுக்கு அந்த அஜினோமோட்டோவில் இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய பாடல்கள் இருக்குது. அதே மாதிரி நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அதுல என்ன இருக்குன்றத படிச்சு பாருங்க. எப்படி நீங்க மருந்து வாங்கினா அதை எக்ஸ்பைரி டேட் மேனுஃபேக்சரிங்லாம் பார்க்கக்கூடிய விழிப்புணர்வு வந்துச்சோம். அதே மாதிரி உணவு பொருட்களிலும் அந்த எக்ஸ்பைரி டேட் மேனுஃபேக்சரிங் பொருட்கள் என்ன என்னென்ன கெமிக்கல்ஸ் கலந்துருக்காங்க,
என்னென்ன பாதிப்புகள் உண்டாகும், அதுல இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றத வந்து நீங்க நிச்சயமா படிச்சு பார்க்கணும். படிக்காம அவசரமா போனீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை வரும். அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு, நான் விகடன்ல வந்து தொடர் எழுதிட்டு இருந்தேன், இந்த புத்தகத்துல அந்த கட்டுரை வந்திருக்கு, அதை பத்தி எழுந்து வந்திருக்காங்க. பன்னாட்டு குளிர்பானமான கண்ணைகரல் அப்படின்ற குளிர்பானத்தை வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வாங்கி குடிச்சுட்டு அதுல என்னென்ன இருக்கு அப்படின்றத வந்து படிச்சு பார்க்கணும். ரொம்ப சின்ன இடத்துல குழந்தைகளும் கர்ப்பிணிகளும் பாலும் தாய்மார்களும் குடிக்க கூடாது அப்படின்னு போட்டிருந்தாங்க. தென்னை வாங்கி குடிச்சிட்டு அந்த சுவை எப்படி இருக்கு, என்ன மாதிரி பாதிப்பு உண்டாகிறத வந்து அனுபவிச்சிருந்தாங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு சின்ன பையன் அவங்க அப்பாவை கூட்டு வந்து அதே குளிர்பானத்தை வாங்கி அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணி குடிச்சுட்டு போனோம். அதுல என்ன போட்டிருந்தது, குழந்தைகள் குடிக்க கூடாது அப்படின்னு. ஆனா எத்தனையோ குழந்தைகள் நான் ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்த குழந்தை மாதிரி அந்த குளிர்ஸ் வந்து தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப அந்த கூலிங்ஸ் குடிச்சனால யாராவது ஒரு குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு நீங்க நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு போனீங்கனாலும் அந்த வழக்கு ஏன் தெரியுங்களா, அதுல அந்த கூல இதுல வந்து எழுதிருக்காங்க இல்லையா, குழந்தைகளும் குடிக்க கூடாது கர்ப்பிணிகளும் குடிக்க கூடாது அப்படின்னு. அதை கொண்டு வந்து அந்த பன்னாட்டு குளிர்பானத்தினுடைய முதலாளி வந்து ஜட்ஜி கிட்ட வந்து காட்டுறாங்க. எப்படி அப்படியே காட்டுறா ஜட்ஜி தெரியாது, லென்ஸ் வச்சு காட்டுறாங்க. அந்த அளவுக்கு சின்னதாக இருக்கிற கடைசியில பாதிக்கப்பட போறது யாருன்னா நம்முடைய குழந்தைகள் தான். நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு குழந்தை, நான் நம்முடைய குழந்தையும் அப்படி குடிச்சுட்டு தான் இருக்கேன். குறிப்பா சில ஸ்கூல்ல நம்மளுடைய திரும்ப தொழிலாளர்கள் வந்து அந்த அளவுக்கு உணவியல் கிடைக்கக்கூடிய பள்ளிகள் இல்லை. சென்னை மும்பை போன்ற பெருநகரங்கள்ல ஸ்கூல்களிலேயே பீட்சாவையும் பர்கரையும் இந்த மாதிரி பன்னாட்டு குளிர்பானத்தையும் கொடுக்கக்கூடிய சூழல் வந்து இன்னும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். நம்ம கிட்ட பானங்கள் பஞ்சம், எவ்வளவோ பானம் நம்ம கிட்ட இருக்கு. கம்மங்கூழ் எடுத்துக்கலாம், கேழ்வரகு கூழ் எடுத்துக்கலாம், மோர் மாதிரி ஒரு சிறந்த பானங்கள் கிடையாது. இலையை எடுத்துக்கலாம், நொங்கு சர்பஞ்ச் எடுத்துக்கலாம், இன்னும் பானங்கள் சொல்லலாம். ஒவ்வொரு திருவிழாவுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பானங்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதையெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்க பழங்க உங்களுடைய குழந்தைகளுக்கும் கற்றுக்கொடுங்கள். ஒரு பாடல்களை பத்தி நான் சொல்லணும், என்ன வரம் இந்த இல்லை இந்த திருநாட்டில் அப்படின்னு சொல்ல விவசாய படத்தில் வரும். ஆனால் உண்மை என்னன்னா என்ன நோய் இல்லை உங்கள் உடல் சுட்டி அப்படின்றத தான் நீங்க இப்ப சிந்திக்கணும். அந்த பாட்டுடைய நீச்சியை பார்த்தீங்கன்னா என்ன வரம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏற்ற வேண்டும் வெளிநாட்டில், அயலாறு பாடுபட்டு வயக்காட்டில் உண்மைய உண்மதிப்பு உயரும் அயல் நாட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்போ வந்து அந்த சிந்தனை கரெக்டான தான், அயலாவது ஒரு விவசாயி பாடுபட்டாலும் அவனுக்கு அந்த விவசாயிகள் அந்த பயன் கிடைக்கிறது இல்லை. இந்த மக்களுக்கும் விவசாயிகளும் நடு ஒரு முதலாளி இருக்காங்க, எம்என்சி முதலாளியோ அல்லது அந்த விவசாயிகிட்ட இருந்து அந்த உணவை பிடுங்கி அவருடைய லாபத்தை எல்லாம் பார்க்கிற அந்த எம்என்சி கம்பெனி முதலாளிக்கு தான் அந்த பலன் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ உணவு மொழி பற்றி பேசும்பொழுது, சிதம்பரத்தம் பற்றி பேசும்பொழுது விவசாயியை பற்றியும் நிச்சயமாக பேசியாக வேண்டும். ஏன்னா உணவிற்கு அடிப்படையில் விவசாயி தான். சிதம்பரத்தத்துக்கு அடிப்படைன்னு பார்த்தாலே பல்லாயிரம் வருட கணக்கு முன்னாடி இருந்த விவசாயிகள் முக்கிய பங்காக இருந்தான். ஸோ விவசாயிகளுக்கு உங்களுடைய மதிப்பீடு, நேரடியாக போய் ஒரு பெரிய முதலாளிகிட்ட போய் அந்த உணவு பொருளை வாங்குறதுக்கு பதிலாக விவசாயிகளிடம் நேரடியாக போய் பேசுங்க. நிறைய ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த விவசாயிகிட்ட பேரம் பேசி அவங்க கிட்ட கிடைக்கக்கூடிய 5 ரூபா 10 ரூபாய்க்கு கணக்கு பார்த்து அவங்களை வந்து சிரத்தைக்கு ஆளாக்காதீங்க. ஸோ இந்த விஷயங்களை நாங்கள் நிச்சயமாக மாற்ற வேண்டும். இறுதியாக சில கட்டத்தில் என்னன்னா பள்ளிகளை பற்றி பேசி ஆகணும். உங்களுடைய குழந்தைகளை உணவியலுக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய பள்ளிகள் வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு வாரத்தில் திங்கக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் லீவ் இல்லாம படிச்சு வருஷத்துல 365 நாள் படிச்சு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து தூங்கி நீட் எக்ஸாம் கேட் எக்ஸாம் அந்த எக்ஸாம் எழுதி நீங்க விரும்பிய படிப்பு 12th முடிச்சு அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் கிடைச்சாலும் அவன் நோயாளியா வெளியே வந்தா நீங்க எந்த பலனுமே கிடையாது. அப்படியாப்பட்ட சூழல் தான் நீங்க கடந்துட்டு அது புதிய கல்விக் கொள்கை சொல்றாங்க. அதெல்லாம் படிக்கும் போதே ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. 3rd ஸ்டாண்டர்ட்ல ஆல் இந்தியா லெவல்ல எக்ஸாம் தான், அந்த குழந்தை என்ன பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் புரியல. இப்பதான் எனக்கு ஒரு 3 வயசுல குழந்தை இருக்கு. அது 12th வரப்ப கல்வி கொள்கையில எப்படியாப்பட்ட குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கேன் ரொம்ப அச்சப்பட வேண்டியதாக இருக்கு. அதே மாதிரி ஸ்கூலுக்கு போகும்பொழுது உங்க குழந்தைகள் அடப்பிடித்தால் தயவுசெய்து துரித உணவுகளை வாங்கி கொடுத்து பழக்கடை அந்த அழுகையை நிறுத்தணுன்றதுக்காக அவன் ஸ்கூலுக்கு போகணுன்றதுக்காக உணவை வாங்கி கொடுத்தா அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனை தான் உண்டாகும். அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போனா கூட தப்பு இல்லை. நீங்க பீஸாவையோ பர்கரையோ அல்லது ஃபாஸ்ட் ஃபுட் ஏதாவது வாங்கி கொடுத்து அந்த குழந்தைய வந்து நீங்க கெடுக்கவே கெடுக்காதீங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா பிரிகாஷன் சுகர்லி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இளவயதிலேயே பூ பெய்தும் நிலை. பூப்பு நீராட்டங்கள் தான் நம்மளுடைய பகுதியில வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தம் இல்லைங்களா. அந்த பூப்பு நீராட்டங்கள் தான் பொதுவாக யார் அமருவாங்க, ஒரு 13-14 வயதுடைய இளம் பேர் அமர்வாங்க. ஆனா இனி இருக்கக்கூடிய சூழல்ல பூப்பு நீராட்டங்களில் அமர்வது இளம் குழந்தைகள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மாதவிட இளம் பெண்ணுக்கு அப்படின்றது வந்து இயல்பு. ஒரு மாதவிட குழந்தைக்கு அப்படின்னு சொல்றப்போ அதை எவ்வளவு ஒரு அச்சப்பட வேண்டிய விஷயம் நினைச்சு பாருங்க. அதுலயும் சில குழந்தைகளுக்கு அதிக ரத்தம் போக்குறாரு, அது வந்து நினைச்சு பார்த்தாலே பயப்பட வேண்டிய சூழல். ஆனால் அது நடந்துட்டு தான் இருக்கு. நம்ம குழந்தைகளுக்கும் அந்த மாதிரி நடக்காமட்டும்னா நீங்கள் தான் உங்களுடைய உணவியலை வந்து நிச்சயமாக மாற்றியே ஆக வேண்டும். நம்ம வந்து அடுத்த தலைமுறையை ஆரோக்கியமாக வைப்பதற்கு இப்போது இருக்கக்கூடிய தலைமுறைக்காரர்கள் அவங்களுடைய உணவு
உணவிலே மாற்றியும். ஏன்னா ஒவ்வொன்றுமே ஜீன்ஸ்ல பதிக்குது, மரபணு. நீங்க உனக்கு நோய் ஏற்படுச்சுன்னா அந்த மரபணுத்தை பதிஞ்சிருச்சுன்னா அந்த அச்சு வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து போகும். ஸோ அதை மாற்ற வேண்டியது உங்களுடைய கையில் தான் இருக்கு. ஸோ அந்த விஷயத்துல நல்லா பொறுமையா போய் யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய ஆரோக்கியம், நம்மளுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியம், எதிர்காலத்துடைய ஆரோக்கியம், இதை பற்றி தான் நிறைய இடத்துல நம்மளும் விழிப்புணர்வு கொடுத்துருக்கோம். பிரதமர் சிவராமன் சார் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, அவரு இதை பத்தி தான் நிறைய இடத்துல பேசிட்டு இருக்காரு. அவருடைய ஆராதனைன்ற நூல் இதை பத்தி மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வை கொடுத்தது. ஸோ இந்த மாதிரி நல்ல நூல்களை வந்து நிறைய வாங்கி வாட்ச் பண்ண ஆராதனை போன்ற நூல்கள், பல்வேறு உணவு சார்ந்த நூல்கள்ல பெரிய பெரிய ஆசிரியர்கள் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நூலையும் சேர்த்து படிங்க. நான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை ஓரளவு சொல்லிவிட்டேன். எவ்வளோ விடுபட்ட கருத்துக்கள் என்னுடைய உணவு மொழி நூலில் இருக்கும், அதை படிச்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த நூலை வந்து பிறகு பரிசளிச்சாலும் சரி, அதை ஷேர் பண்ணிக்கலாம் சரி, ரொம்ப சந்தோஷம். பிடிக்கல அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க, அதை ஏற்றி மாற்றிக்கொள்வேன். அதை வந்து இங்கே வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக இறுதியாக என்னுடைய நன்றியுரையை மட்டும் சொல்லிவிட்டு என்னுடைய நூலை வெளியிட்டு அந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். எல்லாமே குறிப்பில்லாமல் பேசிடலாம். நன்றியுரையில் மட்டும் யாரையும் தவறாக விடக்கூடாது, அதற்காக இந்த குறிப்பு. அந்த விளையாட்டுக்காக என்னுடைய அழைப்பை ஏற்றி வந்த